இன்றைய நிகழ்ச்சியில் நாம் நாடு கடந்த சுதந்திர போராட்ட வீரரான சர்தார் சின்ஹா ராவாஜு ராணா அவர்களை நினைவு கூறுவோம். இவர் 1957 ஆண்டு மே மாதம் 25 தேதி காலமானார். எஸ் ஆர் ராணா பாரிஸ் இந்திய சொசைட்டியை நிறுவிய உறுப்பினர் ஆவார். அவர் இந்திய ஹோம் ரூல் சொசைட்டியின் துணைத் தலைவராக திகழ்ந்தார். ராணா குஜராத் மாநிலத்தில் உள்ள காத்தியாவாரில் 1870 ஆண்டு ஏப்ரல் மாதம் 10 தேதி பிறந்தார். உயர்நிலைப் பள்ளியில் மகாத்மா காந்தியுடன் படித்தவர். இவர் பூனாவில் உள்ள ஃபெர்குசன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது லோக்மானிய திலக் மற்றும் சுரேந்திரநாத் பானர்ஜி ஆகியோர் தொடர்பில் வந்தார். 1895 பூனேவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தன்னார்வ தொண்டாற்றினார். இதன் விளைவாக அவருக்கு சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்க ஆர்வம் பிறந்தது. லண்டனில் சட்டம் பயின்று வந்தபோது அவர் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா மற்றும் பிகாஜி காமாவுடன் தொடர்பில் வந்தார். லண்டனில் இந்தியா ஹவுஸ் நிறுவப்பட்டதில் இவர் முக்கிய பங்கு வகித்தார். 1899 ஆண்டு ராணா பாரிஸுக்கு புறப்பட்டார். அங்கு அவர் இந்திய தேசியவாத அரசியல்வாதிகளான லாலா லஜ்பத் ராய் ஆகியோருடன் தொடர்பு கொண்டார். ராணாவும் லாலாவும் பாரிஸில் ஒன்றாக தங்கியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராணா 1905 இந்தியா ஹோம் ரூல் சொசைட்டியின் நிறுவன உறுப்பினர்களுள் ஒருவரானார். முன்சர் ஷா ஃபுர்ஜோர்ஜி கோத்ரேஜ் மற்றும் பிகாரி காமா ஆகியோருடன் சேர்ந்து அதே ஆண்டு பாரிஸ் இந்தியா அமைப்பை உருவாக்கினார். இது ஐரோப்பிய கண்டத்தில் இந்திய ஹோம் ரூல் சொசைட்டியின் விரிவாக்கமாக நிறுவப்பட்டது. மகாராணா பிரதாப் சத்ரபதி சிவாஜி மற்றும் அக்பர் ஆகியோரின் நினைவாக டிசம்பர் 1905 ஆண்டு வந்த த இந்தியன் சோசியலிஸ்ட் என்ற நாளிதழில் தலா ஒரு மாணவர்களுக்கு 2000 ரூபாய் மதிப்புள்ள உதவித்தொகைகளை அறிவித்தார். இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு ராணா பல வழிகளில் உதவினார். கர்சன் வில்லியை படுகொலை செய்வதற்கு மதன்லால் திங்ரா 1909 பயன்படுத்தியது இவரின் துப்பாக்கியை தான். விநாயக் தாமோதர் சாவர்காரின் தடை செய்யப்பட்ட புத்தகமான த இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸை வெளியிட அவருக்கு உதவினார். ஹேக்கில் உள்ள நிரந்தர நடுவர் நீதிமன்றத்தில் சாவர்காரின் மார்சே புகலிட வழக்கில் 1910 ஆண்டு அவர் உதவினார். 5 ஆண்டுகள் இவரின் வீட்டில் தங்கியிருந்த போது லாலா லஜ்பத் ராய் மகிழ்ச்சியற்ற இந்தியாவை எழுதினார். சேனாபதி பாபட் மாஸ்கோவில் வெடிகுண்டுகள் தயாரிப்பது குறித்து படிப்பதற்கு பயணம் செய்ய உதவினார். ஜெர்மன் வானொலியில் பார்வையாளர்களிடம் உரையாற்ற சுபாஷ் சந்திரபோஸிற்கு உதவி செய்தார். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை நிறுவவும் உதவி செய்தார். ராணா பிரெஞ்சு மற்றும் ரஷ்ய சோசியலிஸ்ட் இயக்கங்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தார். மேலும் பிகாச்சி காமா அவர்களுடன் சேர்ந்து 1907 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18 தேதி ஸ்டார்டட் கார்டில் நடந்த 2வது சோசியலிஸ்ட் காங்கிரஸில் கலந்து கொண்டார். இங்கு இந்திய சுதந்திர கொடி காமாவால் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பாரிஸிலிருந்து காமாவால் வெளியிடப்பட்ட பந்தே மாதரம் மற்றும் பெர்னலில் இருந்து வெளியிடப்பட்ட தி தல்வர் ஆகியவற்றில் ராணா தொடர்ந்து பங்களித்து வந்தார். 1911 ராணா அவரது தேசியவாத செயல்பாடுகளின் காரணமாக பிரெஞ்சு அரசாங்கத்தால் மார்டினிக்கிற்கு வெளியேற்றப்பட்டார். பாரிஸ் இந்தியன் சொசைட்டியின் செயல்பாடுகளும் பிரெஞ்சு சூரத் பாதுகாப்பு அழுத்தத்தால் குறைக்கப்பட்டன. இறுதியாக 1914 இது இடைநிறுத்தம் செய்யப்பட்டது. ராணா தனது வாழ்க்கையில் பல தனிப்பட்ட இழப்புகளை சந்தித்தார். அவரது மகனும் மனைவியும் இறந்தனர். அதன் பிறகு அவர் தனது பொது வாழ்க்கையிலிருந்து விலகினார். 1948 ஆண்டு சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா திரும்பினார். எஸ் ஆர் ராணா 1957 ஆண்டு மே மாதம் 25 தேதி குஜராத்தில் உள்ள வெராவலில் காலமானார். 1951 ஆண்டு பிரெஞ்சு அரசாங்கம் அவருக்கு செவாலியர் பட்டம் அளித்தது. அவருடைய படங்கள் குஜராத் சட்டசபையிலும் அவர் மறைந்த வெராவலிலும் வைக்கப்பட்டுள்ளன. மணிப்பூரில் உள்ள காம்ஜாமோங் கிராமத்தில் கஜாவோ என்கிற புக்ராம்ப் எனும் மணிப்பூரி சுதந்திர போராட்ட வீரரை நாம் நினைவு கூறுகிறோம். மணிப்பூரி கோட்டை மீது ஆங்கிலேயர் துருப்புகள் 1891 ஆண்டு மார்ச் மாதம் 24 அன்று தாக்குதல் நடத்தியது. இதில் கஜாவோ ஆங்கிலேய அரசியல் முகவரான கிரிம்வுட் அவர்களை கொலை செய்தார். இதைத் தொடர்ந்து அவர் கைப்பற்றப்பட்டு 1891 ஆண்டு மே மாதம் 19 தேதி அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1891 ஆண்டு மே மாதம் 25 தேதி அன்று கோட்டையின் மேற்கு வாயிலில் கஜாவோ தூக்கிலிடப்பட்டார். மணிப்பூரின் சுதந்திர ராஜ்யத்திற்காக தனது உயிரை தியாகம் செய்த கஜாவோ அவர்களை நினைவு கூறுகிறோம்.
இந்த மாபெரும் தியாகியை நாம் வணங்குவோம். ஆங்கிலோ மணிப்பூரி போரில் 1891 ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய மணிப்பூரி சுதந்திர போராட்ட வீரர் ஹெய்ரங் கோக்ஜா அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம். கோக்ஜா மணிப்பூரில் ஹெய்ரங் கிராமத்தை சேர்ந்தவர். அவர் ஆங்கிலோ மணிப்பூர் போரில் 1991 மே மாதம் 25 கோக்ஜம் போர்க்களத்தில் உயிரிழந்தார். இந்த மாபெரும் தியாகிக்கு தலை வணங்குவோம்.